காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் வரலாறு காணாத பெருமலை பொழிந்து மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. 2015 ஏற்பட்ட வெள்ளம், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே சொன்னது போல, அது ஒரு செயற்கையானது. காரணம், தொடர்ச்சியாக நாள் ஒன்றுக்கு 28,000 கன அடி தண்ணீர் செம்பரபாக்கம் ஏரியிலிருந்து திறந்து விடப்பட்டு அதன் காரணமாக அந்த வெள்ளம் ஏற்பட்டது. ஆனால் 2023 ஏற்பட்ட பெருவெள்ளம் இயற்கையின் பொழிந்த மழையின் காரணமாக, வரலாறு காணாத மழை பொழிவின் காரணமாக இந்த மழை ஏற்பட்டது. இது நிச்சயமாக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்தது. முழு வீச்சிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே களத்தில் நின்று இந்த வெள்ள மீட்பு பணியை மேற்கொண்டார்கள். அதேபோல எங்களுடைய இயக்கம் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும், மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாகவும், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்கான பணிகளில் முதலிலும், அதன் பிறகு அவர்களுக்கு நிவாரணம் வழங்கக்கூடிய பணிகளிலும் நாங்கள் ஈடுபட்டோம். இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, குறிப்பாக சென்னை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ₹6,000 நிவாரணத் தொகையாக வழங்கப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு வரவேற்கத்தக்க அறிவிப்பை செய்தார்கள். இது மட்டுமல்லாமல் கால்நடை பாதிப்பு, பயிர் பாதிப்பு இவற்றுக்கும் கூட முதலமைச்சர் அவர்கள் நிவாரணத் தொகையை வழங்கியிருக்கிறார்கள், அறிவித்திருக்கிறார்கள். அதேபோல இருசக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் பாதிப்புக்கு இலக்கானவர்களுக்கும் அந்த வாகனங்களை சரி செய்வதற்கான முகாம்கள் நடத்துவதற்கும் அரசு ஏற்பாடு செய்திருக்கின்றது. இந்த சூழலிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு நிவாரண நிதியை தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக அறிவித்திருக்கின்றார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய பொது நிவாரண நிதிக்கு மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நாங்கள் ₹10,00,000 நன்கொடையை இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நேரிலே சந்தித்து அளித்திருக்கிறோம். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு கோரிக்கைகள் ஏற்பட்டிருக்கு. பாஜக ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கும் போதெல்லாம் பல்வேறு வகையான பாதுகாப்பு விஷயங்களில் கோட்டை விட்டிருக்கிறார்கள். அது புல்வாமா தாக்குதலாக இருந்தாலும் சரி, 2021 டிசம்பர் 13 வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தபோது நடைபெற்ற நாடாளுமன்ற தாக்குதலாக இருந்தாலும் சரி, இப்போது 2023 22 ஆண்டுகள் கழித்து நாடாளுமன்றத்திற்குள் இருவர் பார்வையாளர் மாதத்திலிருந்து குதித்து வண்ண புகை குண்டு வீசிகளை வீசியிருக்கிறார்கள். புதிய நாடாளுமன்றம் முழுமையான பாதுகாப்பு வசதியுடன் கட்டப்பட்டது என்று பிரதமர் மோடி அவர்கள் சொல்லி வந்தார்கள். ஆனால் எந்தவிதமான பாதுகாப்பு வசதியும் புதிய நாடாளுமன்றத்தில் இல்லை என்பதற்கான எடுத்துக்காட்டாகவே இந்த இரண்டு இளைஞர்கள் மக்களவைக்குள்ளேயும், அதேபோல இருவர் நாடாளுமன்ற வளாகத்திற்குள்ளேயும் உள்ளே புகுந்த விவகாரம் அமைந்திருக்கின்றது. நாட்டு மக்களுக்கே பாதுகாப்பு தருவதற்கு பாஜக தலைமையிலான அரசுக்கு வந்து தகுதி இல்லை, திறமை இல்லை, திராணி இல்லை என்பதை நாடாளுமன்றத்தில் 13 டிசம்பர் 2023 நடைபெற்ற சம்பவம் எடுத்துக்காட்டுகிறது. நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு குறைவு ஏற்பட்டதை குறித்து மக்களவையில் அதற்காக வேண்டி உள்துறை அமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போராட்டம் நடத்தினார்கள். ஆனால் ஜனநாயகம் நம்முடைய நாட்டில் பாஜகவினுடைய ஆட்சியில் வலிமையாக வேகமாக மரித்து வருகிறது, இறந்து வருகிறது என்பதற்குரிய எடுத்துக்காட்டாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட 14 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பது ஒரு ஜனநாயக படுகொலையாக கருதுகிறோம். நாடாளுமன்றத்தில் இதே ஒரு இந்த இருவர் நுழைவதற்கு
ஒரு முஸ்லீம் நாடாளுமன்ற உறுப்பினரோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அல்லது காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ இந்த நுழைந்த இருவருக்கும் அனுமதி சீட்டு வழங்கியிருந்தால் இந்த பிரச்சனையை பாஜக எப்படி கையாண்டிருக்கும்? எனவே இவர்கள் ஓரவஞ்சனையாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஜனநாயக நெறிமுறைகளை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணமும் பாஜகவுக்கு இல்லை. நாட்டின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு வகையிலே தான் அவர்களுடைய செயல்பாடு அமைந்திருக்கின்றது. தங்களுடைய தோல்வியை மறைப்பதற்காக வேண்டி 14 நாடாளுமன்ற உறுப்பினர்களை நீக்கியிருப்பது ஒரு சட்டவிரோத, ஜனநாயக விரோத, மக்கள் விரோத நடவடிக்கையாக இருக்கின்றது. உடனடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 14 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவர்களுடைய அந்த இடைநீக்கம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.